Hello friends, welcome to Royal Mariners. நாம இன்னைக்கு ஃபிஷ் கட்லட் எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். நான் வந்து ஃபிஷ் கட்லட்டை ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை லைட்டாக நல்லா கிளறி விடுங்க. தண்ணி நல்லா வத்தினதுக்கப்புறம் அந்த ஃபிஷ்ஷை வெளியே எடுத்துடலாம். இது செய்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷை அவிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மீட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ரெண்டு முட்டை, வத்தத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், ரெண்டு பெரிய உருளைக்கிழங்கு அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில், உப்பு, ஒரு பழம் எலுமிச்சம்பழம் சாறு, இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதோ அதில் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னீராக ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நாம் இதில் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிடலாம். ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள், ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தத்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. மசாலா எல்லாம் உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த உருளைக்கிழங்கு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதோடய பச்சை ஸ்மெல் எல்லாம் போனதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ரெண்டு முட்டையை இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த மசாலாவில் எலுமிச்சம்பழ சாறை ஆட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லட் ஷேப் பண்ணிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மசாலால எங்களுக்கு 24 பீஸ் கிடைச்சிது. ஃபஸ்ட்டு நாம் முட்டையில் போட்டு எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மிதமான சூட்டில் நாம் செஞ்சு வச்சுருக்கிற ஒவ்வொரு பீஸாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். Thank you.
மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் அது திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். அகெயின் 2 to 3 minutes ஆனதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்துருங்க. அவ்வளோதான், சுவையான ஃபிஷ் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம ஃபிஷ் கட்லெட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.